சிவதே நிகவாந்த மகாதேசிகாய நமஹ. நம்ம இப்ப மும்மணி நாமணி மாலையோட கடைசி உத்தர பாசுரமான பாசுரத்துக்கு வந்திருக்கோம். அந்தமில் சேர் ஐந்தை நகரமந்தநாதன் அடியினமேல் அடியுறையால் ஐம்பதேத்தி சிந்தை கபரி பிராகிருதம் நூறு கூறி செந்தமிழ் மும்மணி கோவை சரிய சேர்த்து பந்துகளல் அம்மானை ஊசல் ஏசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன். முந்தை மறை மொய்யபழி மொழினி என்று முகுந்தனருள் தந்த பயன் பெற்றேன் நானே அப்படின்னு பாசுரம் அவதாரமாறுது. முதல் பதத்திலே அந்தமில் சீர் ஐந்தை நகர் அமர்ந்தநாதன் பிரயோகம். அந்தமில் அப்படின்னாக்கா அளவிட முடியாதது, அபரிச்சின்னமானது அப்படின்னு சாய்க்கிறார். சீர் அப்படிங்கிற பதமானது எம்பெருமானுடைய இந்த தெய்வநாயகனுடைய திருக்கல்யாண குணங்கள், அதை நம்மால் அளவிட முடியாது. அமர்ந்தநாதன் இங்கு அர்ச்சாரூபியாய் எம்பெருமான் அமர்ந்து சேவை சாதித்து பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான், அதனாலே இவன் இங்கு அமர்ந்தநாதன் அப்படின்னு சாய்கிறார். இந்த அந்தமில் சீர் அந்தமில்லாத இவனுடைய அளவிட முடியாத அபரிச்சின்னமான இவனுடைய திருக்கல்யாண குணங்களை யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஆழ்வார் சாதிச்சர் தனக்கும் தன் தன்மை அறிவறியானை அப்படின்னர். எம்பெருமானுடைய சொரூபம் எம்பெருமானுக்கே தெரியாது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதாவது யாரால் இவனை பத்தி சொல்ல முடியும்னா, சீரு கண்டுகொண்டு திருந்து நல்லின் கவி நேர்படையான் சொல்லும் நீர்மயிலாமையில் ஏர்விலா என்னை தன்னாக்கி அன்னால் தன்னை சீறு பெற இன் கவி சொன்னதிரத்துக்கே அப்படின்னு இவனை பத்தி சொல்லணும்னாலும் சொல்லி சொல்லி மாளாது. எவ்வளவு காலம் ஸ்துதி பண்ணாலும் இவனுடைய இவன் மேல் பண்ணப்பட்ட ஸ்துதியானது வளர்ந்துண்டே போகும், குறையாது. அதாவது பாலிலோரு பற்றையை பச்சை பசும் பொய்கள் வேயவே அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார். இவனை பற்றி ஒரு பொய்யான ஒரு குணம் சொன்னாலும் அந்த குணம் மெய்யான குணமாகவே தான் இருக்கும். அவனிடத்தில் இல்லாத திருக்கல்யாண குணங்கள் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சர்வ கல்யாண குண பரிபூர்ணன் இந்த எம்பெருமான். இந்த கவிகள் எப்படி எப்படி வார்த்தை ஜாலத்தோடே அவனை பாடினாலும் அந்தந்த பாசுரங்களும் அந்த ஆச்சாரியாளுடைய வாக்குகளும் ஆழ்வாருடைய பாசுர பிரயோகங்களும் அவனுக்கு சாட்சாத்தாக பொருந்தும். அவன குணம் அப்படிப்பட்டது. இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் தன்னுடைய தெய்வநாயக பஞ்சாசத்தை கடைசி ஸ்லோகத்தை எடுத்து கையாள்றார். நிரபதி குணஜாதம் நித்திய நிர்தோஷமாத்யம் நரகபதன தக்ஷம் நாகினாமேகநாதம் வினத விழய சத்தியம் வெங்கடேச கவிஸ்துவாம் ஸ்துதிபதம் அதிகச்சன் சுவபதே சத்தியவாதி. சத்தியவாதியின் சாதிச்ச நிரவதிகமான குண ஜாதம், ஜாதம்னா கூட்டம். அது கூட்டம் நிரவதிகமாருக்கு ஒன்னு ரெண்டுன்னு எண்ணப்பட்டதா இல்லை, எல்லையில்லாத கூட்டம், குணங்களின் ஒரு சமூகம்னு சொல்லலாம். நிரபதி குணஜாதம் அப்படின்னர். நித்தியம் இந்த கூட்டமானது எம்பெருமானுடைய குணத்தில நித்தியமாயிருக்கும். இந்த திருக்கல்யாண குணக்கூட்டமானது நித்தியம், நித்திய பிரவாகமாகவே இவனுக்கு இருக்கும். நித்திய நிர்தோஷமாத்யம் இந்த நித்திய கல்யாண குணமானது நிர்தோஷகம் அப்படின்னு சாய்கிறார். எப்படின்னா ஒரு கூட்டமா இருக்கு, மாறி அணைய கை மால்வரையோக்கம் திண்டோடு என்றுனா சின்ன கை இல்ல, பெரிய கை சுவாமி, பெரிய குணக்கூட்டம், அது நிர்தோஷகமாயிருக்கு. அதுக்குதான் பெருமாளுக்கு ஹேய பிரத்தனீகன்னு பேரு. ஒரு குணம் உண்டு பெருமாளுக்கு, ஹேய பிரத்தனீகத்வம் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. தோஷமற்றவன் பெருமாள் தோஷமற்றவன் சொல்லுவா.
அங்க சொல்லும் போது நிரபதி குணஜாதம் நித்ய நித்தோஷ மகத்யம். இப்படி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் மட்டுமே, அதுவும் மங்களகரமான குணங்கள் மட்டுமே எம்பெருமானிடத்திலே இருக்கு அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்றா. அவரிடத்திலே காருண்யாதிகள் நிறைந்திருக்கு. கவிகள் எப்படி பாடுறாளோ அப்படி அப்படி பெருமான் இருக்கான். பிரான் என்ற உபகாரகனாய் பெருமாள் இருக்கான். எப்பொழுதும் உபகார ஸ்மிருதியோடவே அவன் திருவுள்ளம் பூரித்து கிடக்கு. நரகமதன தக்ஷம் நாகினாமேகநாதம் அப்படின்னர். எத்தனை பொருள்கள் இவனை பத்தி பாடினாலும் மேகங்களுக்கெல்லாம் அதிபதியாய் நாகினா மேகநாதம். எப்படின்னா இந்த நரகநாசனை நாவில் கொண்டடையாத மானிட சாதியர் பருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் பாவம் செய்தன அப்படின்னு ஆழ்வார் சாதிச்ச மாதிரி, இந்த அறிவில்லாத மனுஷர்கள் எல்லாரும் சேர்ந்து அரங்கம் என்று அழைப்பராகில் இந்த பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழியுமன்றேனு தொண்டரளிப்பிடுகள் வாக்கு இருக்கீங்க. அப்படி இந்த பெருமாளை பத்தி நாம் பேசும்போது இவன் திருவரங்கம் என்று சொன்னாலே நரகமெல்லாம் புல்லொழிந்து போச்சு, பூண்டோடு அழிந்ததுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களை நாம் பேசும்போது நம்முடைய பாவங்கள் கழியறது. நித்த நித்தோஷமாத்யம் நரகமதன தக்ஷம் அப்படின்னர். நாகினா மேகநாதம் இவனை பெருமாள் எப்படி எப்படி நாம் அவனை ஸ்துதி பண்றோமோ அப்படி அப்படியே நமக்கு அனுகிரகம் செய்கிறான் இந்த எம்பெருமான். ஆயாசகா ஸ்மரணே கோஷ்ணஸ்மிருதோ யக்ஷதி சோபனம்னு சாய்கிறார். அதாவது இதுக்கு தமிழ் அர்த்தம், தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே வக்க அருள் செய்வராதலால் அப்படின்னு சொல்லிட்டாகா, மின்னாறு மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் முடியுமே என்று எம்பெருமானை பாடினவாளுக்கு தன்னை ஒத்த பரமசாமியத்தையும் நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததேன்னு சீவாஷித்த சாய்ச்சா மாதிரி திருப்பி மறுபிறவையரு தழியாவானில் வைக்கும் மனமே அப்படின்னு ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் சாதித்தார் போலே அந்த வைகுண்டத்தை நமக்கு அனுகிரகம் பண்றான். இது எதனாலே அவருடைய காருண்யம் என்ற குணத்தாலே கொடுக்கிறான். அப்படம் சொன்னார் இந்த ஸ்லோகத்தை விண்ணத்த விஷய சத்தியம் அப்படின்னர். இவர் சொல்றது சத்தியம். ஏன்னா பெருமாள் எப்படி இருக்கான், நமக்கும் பூவின் மிசையின் அங்கைக்கும் இன்பன் நாதத்தா தமக்கும் வானத்தவர்க்கும் அப்படின்னர். நமக்கும் இன்பனாயிருக்கான், பெரிய பிராட்டியாருக்கும் இன்பனாயிருக்கான், ஞானத்தார்க்கு இன்பனாயிருக்கான், தமக்கே அவன் இன்பனாயிருக்கான். எதனாலே அவனுடைய காருண்யம் என்ற குணத்தாலே எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டே இருக்கான் வரப்பிரசாதியாய். அப்படிப்பட்ட பெருமாளை வினத விஷய சத்தியம் வினயத்தோட நாம் ஸ்துதிக்கிறேன். எதாலே ஸ்துதிச்சேன் அப்படின்னு சொன்னா, பந்துகள் அம்மானை ஊசலேசல் பாவம் நரவமணி மாலை இவையும் சொன்னேன். பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் இப்படியாக தமிழ முதல்ல ஏழு பிரபந்தங்கள், அதுல ரெண்டு பிரபந்தங்கள் மும்மணிக்கோவை நவமணி மாலை மட்டும் நம்முடைய சுகிருதத்தாலே கிடைச்சது. இதர பந்து கடலம்மானை ஊசல் ஏசல் இப்படியாக ஐந்து தமிழ் பிரபந்தங்கள் நமக்கு நம்முடைய தௌர்பாகியத்தாலே மறைஞ்சு போச்சு நம்ம கண்ணை விட்டு. இப்படியாக இந்த தமிழை ஏழு பிரபந்தத்தாலும்
சிந்தகவரி பிராகிருதம் 100 கோடின்னு அச்சுத சதகம். இந்த பிராகிருத பாஷையிலே கொச்சை பாஷையிலே இவர் பாடினது முதல்ல தமிழே பிராகிருதமான பாஷையிலே அச்சு சதகம் கொச்ச சம்ஸ்கிருதத்திலே பாடினார். 50 தேதி அப்படின்னு தெய்வநாயக பஞ்சாசு சம்ஸ்கிருதத்திலே சாதிச்ச சுவாமி. இப்படி 3 மொழியாலும் சுவாமி வேதாந்த தேசிகனால் பாடப்பட்ட ஒரே பெருமாள் திருவஹீந்திரபதநாதன், அமர்ந்தநாதன், விபுதநாதன், சத்தியவாதியான அடியவர்க்கு மையன், மூவராகிய மூர்த்தி, தெய்வநாயகன் ஒருவனே லோகத்துல. சுவாமி தேசிகனிடத்திலே 3 பாஷையிலையும் ஸ்தோத்திரம் வாங்கின ஒரே பெருமாள் கலியன் ஆராதிச்ச பெருமாள் இந்த தெய்வநாயகன் ஒருவன். இப்படியாக வினத விஷய சத்தியம், நான் சொன்னது சத்தியம்னு சாச்ச. எப்படின்னா என்னுடைய இந்த பிரபந்தங்களாலே நான் இந்த பெருமாளை ஸ்துதித்தேன், 3 பாஷையிலே ஸ்துதித்தேன் அப்படின்னு சுவாமி தேசிகனே இங்க சாதிக்கிற ரொம்ப அற்புதமா. அப்படி இந்த பெருமாளை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்தமில் சீரயந்த நகர வந்தநாதன் அடியினமேல் அடியுறையால் 50 தேத்தி சிந்தை கபர் பிராகிருதம் 100 கூறி செந்தமிழ் மும்மணி கோவை சரிய சேர்த்து பந்திகடல் அம்மானை ஊசலேசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன் முந்தை வரை மொழிய வழி மொழினி என்று முகுந்தன்னருள் தந்த பயன் பெற்றேன் நானே அடியின மேல் சாய்ச்சர். என்னன்னா நாகினாம் ஏகநாதம் வினத விஷய சத்தியம்னு முதல்ல சாதிச்சு தெய்வநா பஞ்சாச கடைசி ஸ்லோகத்துல இங்க அந்தமெல் சீர் சாய்ச்சார் அடியின மேல் அந்த மல்சிய தெய்வநாயகனுடைய அடியின மேல் சாதித்த விஷயமானது. அதாவது ஆழ்வார்கள் சாதிக்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா துன்றமண்டால் வழகாத்தபிரானை சொல்வாலைகள் நன்று சூட்டும் விதி அப்படின்னு சொல்லிருக்க நம்மாழ்வார். அடுத்தது முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை அடிமேல் சொன்ன சொல் மாலை அவருடைய திருவடிகளின் மேலே சத்தியமான திருவடிகளின் மேலே சொல்லப்பட்டதான இந்த தெய்வநாயக பஞ்சாசத்து ஜல்பித மொழியான குழந்தை மழலை சொல்லான அச்சுத சதகம் ஈரச் சொல்லான தமிழ் ஈரச் சொல்லான மும்மணிக்கோவை நவமணி மாலை பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் இப்படியான பிரபந்தங்களே நான் இந்த தாச சத்தியம் மூவராகிய மூர்த்தி தெய்வநாயகன் தேவநாதனுடைய திருவடி மேலே அடியின மேல் அடி உரையால் அப்படின்னர். சாதாரணமா சொல்லல, அடி உரையால் அப்படின்னர். பெரியவா என்ன வழிய காட்டினாலோ அவா என்ன உரைகள் எழுதினாலோ அதை மனசுல வச்சுண்டு இவன் சத்தியவாதி, இந்த செய்யப்பதி சத்தியவாதி அப்படின்ற விஷயத்தை அடியன் மனசிலே வச்சுண்டு அடியின மேல் அடியுறையால் 50 தேத்தி அப்படின்னர். திருமுடி முதல் திருவடி வரை தெய்வநாயக பஞ்சாசத்து. எப்படி அமல்நாதிபிரான திருவடியிலேருந்து திருமுடிக்கு கொண்டு போயிடணும் பாணாழ்வார், சுவாமி தேசிகன் அதை அப்படியே உல்டா பண்ணி தெய்வநாயக பஞ்சாசத்திலே திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் சாய்க்கிற பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தா அப்படின்னு சாய்ச்சார். பிரணத சுரகிரீட்டா பாதாரவிந்தா அப்படின்னு சாதிச்சு இந்த விஷயத்தை முடிக்கிறார். அடுத்த பதவியிலே பார்க்கிறாடியே.